பிரதிகோயின் ஹாலிடே ரிசார்ட் கம்பெனி ரூபாய் 140,000 மதிப்புள்ள 3 nights 4 days துபாய் ட்ரிப் இவங்களோட மெம்பர்ஷிப் எடுக்கிற கப்பல்ஸுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீயா தராங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 8095994488. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை வசந்தன்கோ. பொன்வண்டு மேட்டிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர், லெட் யுவர் கான்ஃபிடன்ஸ் க்ளோ. சிவாய நம நம சிவாய என்பது சைவ சமய மக்களின் மூல மந்திரம். சுயம் பிரகாச நித்யானந்த பிரம்மஸ்வரூபமான இதை ஒளிவிடும் மந்திரம் என்கிறார் திருமூலர். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஜீவகோடிகள் அத்தனையையும் படைத்து காத்து பின்னர் தன்னுள்ளே ஒடுக்கி வைத்துக் கொள்ளும் பிரம்மமே ஆதி அனாதி, அதுவே மூல மந்திரம். சைவ நெறியில் அதுவே ஐந்தெழுத்து மந்திரமாயிற்று. மந்திரம் எனில் இருப்பிடம், இல்லம், வீடு என்பதாகும். மூல மந்திரம் எனில் சிவரூபமாகிய அகர முதல் தங்கி விளங்குமிடம். சிவாய நம என்றால் சிவனுக்கு வணக்கம் என்று பொருள். ஆதி ஜோதியாகிய அந்த நமசிவாய எனும் பஞ்சாட்சரமானது நம்முள்ளே புனற்றுரை கோயிலாக விளங்கும் இருதயத்தில் பிரம்ம பிரகாசமாக ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. மூலம் எனில் அகரம், சிவரூபம் என்கிறார் அகரமாவது மூலமாகும் என்கிறது சித்தர் பாடல். அந்த பஞ்சாட்சர பிரணவ முதலை நம் மனோவாக்கு காயம் இவற்றின் பரிசீலனைக்கு எட்டாத மூலம் என்றும், வித்தில்லா வித்து என்றும், அகர முதல் என்றும், பூரணம் என்றும் அழைப்பர். பிரளயத்தின் போது உயிர்கள் எல்லாம் சிவனிடம் ஒடுங்கிய போது அண்டங்கள் தோன்றி இயங்கும் பொருட்டு இறைவனை இடைவிடாமல் தியானம் செய்தால் உமையம்மை. அதன் பலனாக உலகங்களையும் உயிர்களையும் மீண்டும் படைத்தருளினார் அந்த பரம்பொருள். அந்த நாள் சிவராத்திரி என பெயர் பெற வேண்டும் என்றும், அன்று விரதமிருப்பவர்கள் வாழ்வில் சகல நலன்களும் பெற்று முக்தி அடைய வேண்டும் என்றும் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டார் அம்பிகை. அவரது வேண்டுகோளை ஏற்று அருள் புரிந்தார் சிவபெருமான். அதுவே மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. இறைவனின் பெருங்கருணையால் மக்களின் உள்ளத்தில் கப்பிக் கிடக்கும் அஞ்ஞான இருள் அகற்றப்பட்டு அவரவர் இதயாசனத்தில் மெய்ஞான தீபம் ஏற்றி வைக்கும் வைபவம்தான் மகா சிவராத்திரி விழாவின் உள்ளார்ந்த தத்துவம். இவ்விழா உலகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் பக்தர்கள் ஒன்று கூடி சிவனை வழிபடும் மகத்தான பெருவிழாவாக திகழ்கிறது. அன்று அவரை உரிய முறைப்படி வழிபட்டால் அகையுருள் நீங்கி உள்ளத்தில் ஞான நித்திய ஜோதி சுடர்விட்டு பிரகாசிக்கும். நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, ஓம் நமச்சிவாய. டிவைன் அப்படின்னு உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அன்பே சிவம். கவலை சொல்ற மாதிரி கடவுள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஆராய்ச்சிக்குள்ள நான் போறதே இல்லை. பட் எனர்ஜியை நான் ஃபீல் பண்றேன், நல்ல எனர்ஜிஸ்க்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணுவேன். இந்த கடவுளோட பக்தி அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு வர ஆரம்பிச்சது? எந்த கடவுள் நீங்க ரொம்ப நேசிச்சு அவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்கறதுனா எந்த கடவுளா இருக்கும்? நான் சின்ன வயசுல சில இன்சிடென்ட் அப்பெல்லாம் ஐயோ கடவுளே இது நடக்கூடாது நடக்கூடாதுன்னு எங்க குலதெய்வத்துக்குலாம் வேண்டி இருக்கேன், ஆனால் கரெக்டாக நடந்துச்சு. அதே மாதிரி சாய்பாபாக்கெல்லாம் வந்துட்டு விவரம் தெரியாத வயசுலயே விரதம் இருந்திருக்கேன். அப்பெல்லாம் வந்துட்டு நடக்கூடாது நடக்கூடாதுன்னு நினைக்கும் போது நடந்துடும். அதுக்கு பிறகு ஐயோ என்னடா அது சாமியே இல்லை, நம்ம சொல்றதே கேட்க மாட்டேங்கிறது, நம்ம கேட்கறதே கொடுக்க மாட்டேங்குது, கொடுத்தா தானே சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சாமி கும்பிட்றதே விட்டுட்டேன். பட் நாங்கள் லவ் பண்ண காலகட்டத்தில் கூட கல்யாணம் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம வேண்டி போல, அதெல்லாம் நடக்காத போது டிலே ஆகும்போது ஸ்னேகன் அவரை சாமியே இல்லை அப்படி சொல்லிட்டு கும்பிடாம இருந்த காலங்கள்லாம் இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமிக்கு திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போன காலங்கள்லாம் இருக்கு. ஸ்னேகன் அவர் தான் சொன்னாங்க, எப்போ உனக்கு ஒரு விஷயம் கொடுத்தா அதை நீ பத்திரமா வச்சுப்பியோ, அது உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்குமோ அப்போதான் அது உனக்கு கிடைக்கும். அது வரைக்கும் ஏன்னா நீ கேட்குற டைமே உனக்கு கொடுத்துட்டா நீ அதனால வர்ற கஷ்டங்களை நீ அனுபவிக்கிறதுக்கு நீ தயாராக இருக்க மாட்டே, அது உனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குங்கிறதுக்கு தான் நீ அந்த நேரத்தில் அனுபவித்த கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் ஒருவேளை அது நடந்திருந்தா இன்னும் மிகப்பெரிய அளவில் நீ வருத்தப்பட்டிருக்கலாம், அதனால தான் நீ அப்போ கும்பிட்டதுக்கான பலன் தான் இதெல்லாம் அப்படின்னு சொன்னதுனால. பிறகு திருமணத்துக்கு பிறகு நிறைய மீடியாலாம் வர ஆரம்பித்ததுக்கு பிறகு கண் திருஷ்டிலாம் ஜாஸ்தியாக இருக்கும், இதனால் உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ப்ராப்ளம் வரும்னு சொல்லி கோயில் போக சொன்னாங்க. அப்போ தான் நிறைய கோயில் நாங்கள் எத்தனை கோயில்கள் போகணும்னு தெரியல. அப்போது சின்ன வயசுலலாம் குளிக்காமலாம் கூட கோயில் போயிருக்கோம், அந்த காலம்லாம் இருக்குது. பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு ரொம்ப சீரியஸாக நான் சாமி கும்பிட ஆரம்பித்தேன். கரெக்டாக சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறது, இதோ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது அப்படி லைட்டாக மைண்ட் டவுன் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா உடனே சாமிக்கு பூலாம் வச்சுட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுருவேன். காலையில் ஏற்றுற விளக்கு நைட் வரைக்கும் கூட எரியும், அந்த தீபம் எரியறது ஒரு பீஸ்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி கம்ப்ளீட்டாக என்னோடய எனர்ஜிலாம் மாறிடுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் நிறைய கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன். உங்களுக்கு எந்த கோவில் ரொம்ப பிடிக்கும்? இங்கே போனால் என் மனசு அப்படியே நிறைஞ்சிரும், நிம்மதியாக இருந்தால் அது எங்கேயா இருக்கும்?
எனக்கு கருப்பசாமி கோயில், அய்யனார் கோயில், இந்த மாதிரி கோயில், இந்த கோயில்னா கிடையாது, எல்லா கோயில்ஸும் பிடிக்கும். அது ஏன்னு தெரியும். இப்போ கூட மதுரை போனால் பாண்டிகருப்பு கோயிலுக்கு போகாமல் இருக்கவே மாட்டேன். ஏன்னா எங்களோட குலதெய்வமே வந்து கருப்பசாமி. சின்ன வயசுலேருந்து நாங்கள் எங்கள் ஊரில் ஒரு குள்ளக்கருப்பு கோயில்னு ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு தான் விறகுலாம் வாங்க, அந்த கோயில் சைடில் தான் சித்தி கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ போயிட்டு வரும்போது சீக்கிரம் வாங்க, இங்கே பறக்கிற பாம்பு இருக்குது, ஸோ 5 o'clock மேலே பறக்கிற பாம்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போலேருந்து அந்த கருப்பசாமி கோயில், இந்த காவல் தெய்வங்கள் மேலெலாம் எனக்கு ரொம்ப பக்தி ஜாஸ்தி. ரொம்ப என்னமோ ஃபேமிலியோட கனெக்டில் இருக்கிற மாதிரி, நம்மளோட மூதாதையர்கள் மாதிரியான, உண்மையும் அதுதான், அவங்களாம் நம்ம மூதாதையர்களாக தான் இருந்திருக்காங்க. ஸோ அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கும் அவங்களோட. அதனால் எனக்கு எல்லா அய்யனார் கோயில் ட்ராவலில் கூட போகும்போது இந்த ஐயனார் சிலைகள் எல்லாம் பார்த்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். எந்த இடத்துல உங்களுக்கு வந்து மிராக்கள் நடந்தது? எனக்கு இந்த இடம் தான் மிராக்கள் நடந்தது அப்படின்னா எதுவாக இருந்தது? எந்த கோவிலில் மிராக்கள் நடந்தது? இது இங்கே கேடு நடந்த ஒரு விஷயமா இருக்கும் போது எதுவாக இருந்தது? எனக்கு வந்து எனக்கு இல்லை, பட் ஸ்னேகன் அவருக்கு நடந்த ஒரு விஷயம் வந்துட்டு, மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் வந்து அவருக்கு ரொம்ப எமோஷ்னலாக அவங்க அம்மா மாதிரி கனெக்டிவிட்டியான ஒரு கோயில் அது. அந்த சாமிக்காக தாயை காமாட்சின்னு சொல்லிட்டு மாங்காடு காமாட்சி அம்மனுக்காக பாட்டெலாம் எழுதியிருக்காங்க. உன்னிகிருஷ்ணன் அவங்க பாடின பாட்டு, அற்புதமான சாங் அது. அந்த சாமி பற்றிலாம் நிறைய சொல்லுவாங்க. பட் ஒரு முக்கியமான ஒரு இன்சிடெண்ட்டு, ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம், போகிறதுக்கு முன்னாடி ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock அந்த கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் போகிறோம். ஒரு தப்பான விஷயம் நடக்க வேண்டியது, ஒரு மிராக்கள் மாதிரி ஒரு ஒரு செகண்டு, ஐயோ இது இது நடக்குதே நாங்கள் வருத்தப்பட்டு இருக்கும் போது, சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டர் உள்ளே வந்து, அதுவும் வந்து அந்த கேரக்டர் வந்து இவருக்கு ஒரு 20-25 வருஷம் முன்னாடி தெரிஞ்ச ஒரு கேரக்டர், அப்போ தான் அவர் பார்க்குறாரு. ஒரு மிராக்கிளாக ஒரு விஷயம் நடக்குது, நடந்து அந்த இன்சிடெண்ட்லேருந்து அவரை கூட்டிகிட்டு போயிடுறாரு அவர். அவர் ஏன் வந்தார், ஏன் கூட்டிகிட்டு போனாருனே அவருக்கு தெரியல. ஸோ எங்களுக்கு அது வந்து எனக்கு ரொம்ப மிராக்கிளாக இருந்தது, இப்படி இதெல்லாம் நடக்குது. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் மனசுக்குள்ளே, ஐயோ இது தப்பான ஒரு விஷயமா இருக்கே, இது இப்படி நடக்கக்கூடாதே, வேறு சோர்ஸும் இல்லை, அது நடந்து தான் ஆகணும். அப்படி இருக்கிற ஒரு செகண்டில் வந்துட்டு ஒரு மேஜிக் மாதிரி, அதுவும் இவருக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த முதல் ப்ரொடியூசர் அவர், 1999 என்னவோ அவரை சந்திச்சிருக்கிறாங்க. வெரி லாங் டைம், பார்க்கவே இல்லை. எப்படி இதெல்லாம் நடக்குது? ஆனால் என்னென்னா, இவர் அந்த ஒரு விஷயம் போய் சேரணும்னு நினச்ச அந்த பர்சனும் இவரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓகே, எப்படி அந்த மிராக்கிள்லாம் நடக்கும் அப்படின்னும் போது, ஏ கடவுள் இருக்காங்கயா, காட் இருக்காங்க அப்படின்னு வந்து சில இடங்கள்ல நம்மளை மீறி நடக்கும்ல. உங்களுக்கு எந்தெந்த கோயிலுக்கு போகணுங்கிற ஆசை இருக்கு? இங்கெல்லாம் போய் நான் பார்க்கணும் அப்படின்னா என்னென்ன கோயிலுக்கு போகணும் ஆசை? அப்படிலாம் இல்லை சிஸ்டர், எப்போல்லாம் எனக்கு எந்த கோயில் பார்த்தாலும் கும்பிடு போடுற ஆள் நான், கடவுளே நல்லபடியாக பார்த்துக்கணும்னு. ஸ்பெஷலாக கருப்பசாமி, கருப்பண்ண கோயில், பாண்டி கோயில், முனிசாமி கோயில், இந்த மாதிரி என்னோட அரகஜான்னு சொல்லிட்டு பாண்டி முனிசாமி கோயிலில் ஒரு கொடுப்பாங்க, அது என் பேக்ல எப்பவுமே இருக்கும், அதை வந்து வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கோயில் நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் போயிருக்கீங்கல்ல, ஸோ அங்கே நிறைய பேருக்கு போகும்போது நிறைய அந்த பீஸ்ஃபுல்லான மைண்ட் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த கிரிவலம், அந்த 14 kilometers முடிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆரம்பமும் முடிவும்? எனக்கு திருவண்ணாமலை கிரிவலம்ன்றது ரொம்ப பிடிக்கும். அதை நான் ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து ஒரு இயற்கையான ஒரு சூழலில் நம்ம நடப்போம். உண்மையாகவே எனக்கு திருவண்ணாமலை போக காரணம் வந்துட்டு இளையராஜா சாரும் ரஜினி சாரும் தான். ஏன்னா அவங்களால தான் கிரிவலமே ரொம்ப பிரபலமாச்சு. ஸோ அப்போ வந்துட்டு நான் என்ன கற்பனையில் இருக்கேன்னா, திருவண்ணாமலை மலையடி வாட்டில் சுற்றும் போது ஒரே காடாக இருக்கும், மூலிகை காற்றுலாம் வரும், ஸோ என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூட ரெண்டு பேரும் கூப்பிட்டுக்கிட்டு நாங்கள் போய் சேர்ந்ததுக்கு பிறகு தான் தெரியுது அது நல்ல தார் ரோடு, சூப்பராக ரோடு போட்டிருக்காங்க. நான் ஒத்தையடி பாதையெல்லாம் இருக்கும், கரடு முரடான இடங்களாக இருக்கும்னு நினச்சி போனேன். ஆனால் அப்படி இல்லாமல் நல்ல ரோடு போட்டு போகிற இடங்கள்லாம் ஸ்பீக்கர் வச்சுருந்தாங்க. எப்பவும் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணும்போது நைட்டு நம்ம பிரதிகோயின் ஹாலிடே ரிசார்ட் கம்பெனி ₹1,40,000 மதிப்புள்ள 3 nights 4 days துபாய் ட்ரிப் இவங்களோட மெம்பர்ஷிப் எடுக்கிற கப்பல்ஸுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீயாக தராங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 8095-99-448. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை வசந்தன் கோ. பொன்வண்டு மேட்டிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர், லெட் யுவர் கான்ஃபிடன்ஸ் க்ளோ.